everyone, welcome to Marumagal Kitchen. In this video, there is a random vlog. There are some recipes and cookwares received. That is in the video. There is an emergency post again in the channel. What do you think? Now, I'm a monthly saving scheme. இந்த மாலை நான் வியர் பண்ணியிருந்தேன், அப்புறம் இந்த பிரேஸ்லெட்டும் கையில் போட்டிருந்தேன். இது என்ன, யார்கிட்ட வாங்கினீங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. இது நான் வாங்கினப்பவே வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்க்கல. இது வந்து தேவதாரு மாலை, தேவதாரு பிரேஸ்லெட். சந்தன மாலை போட்டால் என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குமோ அதை விட 100 மடங்கு ஸ்மெல் இதில் வரும். ஒரு மாலை பார்த்திங்கன்னா நான் ராஜகோமதி சக்கரம், மகாராஜ கோமதி சக்கரம் பக்கத்தில் பூஜை ரூமில் வச்சுருக்கேன். ஒன்று நான் வியர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து காலேஜில் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால எப்பவும் போட்டுக்க முடியாது, வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கலான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். பிரேஸ்லெட் வந்து நான் மோஸ்ட்லி இப்போ வியர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இதுலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வருது. அதனால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிடைக்காது, ரொம்ப ரேரு. கிருஷ்ணபிரசாத் சார்கிட்ட நான் வாங்கினது, கருடாழ்வார் வாங்கினேன் இல்லைங்களா, அவர்கிட்ட வாங்கினது. அவரோட காண்டாக்ட் நம்பர் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மாலையை போடுறதுனால நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் சரியாகும், ஒன்று. ரெண்டாவது விஷயம், எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இந்த வாசம் நம்ம மேலே இருக்கும், நம்மளை சுற்றி பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயும் இந்த வாசம் போகும். ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் நான் வியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டீட்டெயில் கேட்டனால நான் சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவரோட காண்டாக்ட் நம்பர் வேணால் தரேன், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த விஷயம் வந்து, நேற்று வராயம்மன் அபிஷேக பூஜையில் 10 ராஜகோமதி சக்கரம் வந்து வச்சு பூஜை பண்ணியிருந்தேன். கிவ்அவே வின்னர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அடுத்த கிவ்அவேவையும் சொல்லிடுறேன். மார்ச் மந்தில் இந்த பிளானர் வந்துட்டு கிஃப்டாக ரிசீவ் பண்ணுவீங்க. இப்போ எங்கள் நான் கையில் காட்டினது வந்து பட்ஜெட் பிளானர், அது இல்லாமல் நார்மலான டெய்லி பிளானர். வந்து மொத்தமாக 5 பேர்த்துக்கு கிஃப்டாக சென்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்களில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்களுக்கு வந்து வேறு கிஃப்ட் கொடுங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து அதர் ரிலீஜியன் பீப்புளெலாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு எல்லோரும் ஒன்று தான். ஸோ எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கணும். இப்போ இந்த மாதம் வந்து கோமதி சக்கரம் கிஃப்ட்னா அடுத்த மாதம் வேறு கிஃப்ட் வரும், மாற்றி மாற்றி தான் வரும், ஒன்லி பூஜை ஐட்டம்ஸ் மட்டும் வராது. ஸோ கிவ்அவேக்கான ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரணும், எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வரணும். வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்தவங்களேருந்து ஒரு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ அவங்கள வந்து நான் பிக் பண்ணி ரேண்டம் பிக்கர் ஆப் மூலமாக 5 பேர்த்து செலக்ட் பண்ணி கிஃப்ட் சென்ட் பண்ண போகிறேன். மார்ச் எண்டில் வந்து கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுனால நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் மந்த்லி சேவிங் ஸ்கீம் பற்றி சொல்கிறேன். நான் இன்னொரு தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் செக் பண்ணிட்டு மறுபடியும் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து போன வருஷம் மார்ச் 2022 நான் ரெக்கரிங் டெபாசிட் ஃபார் ஸ்கூல் ஃபீஸ் ஜீவனுக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு ஒரு 2-3 வீடியோவில் சொன்னேன். அப்போ தான் பார்க்காதவங்களும் பார்த்துட்டு நீங்களும் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஆர்டி போடுவீங்கன்ட்டு மந்த்லி 10,000 பே பண்ணிட்டு வந்தேன். ஸோ லாஸ்ட் இயர் உங்களுக்கே தெரியும் அந்த கொரோனாவோட எஃபெக்ட் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 5.1% தான். ஸோ அது வந்து இப்போ மார்ச்சில் எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஏப்ரலில் வந்து எனக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துடும், அப்படியே எடுத்து நான் ஸ்கூல் ஃபீஸ்க்கு கட்டிடுவேன். இதான் பிளானு. ஜீவன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் போகிறான், சிபிஎஸ்இ ஸ்கூல். இங்கே இருக்கிற ஃபீஸ்லாம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஸ்கூல் ஃபீஸுக்கு மாதம் 10,000 ரூபான்னா 120,000 ரூபாய் அப்படி கேட்டிருந்தாங்க. ஆமாம், இங்கே ஜாஸ்தி ஸ்கூல் ஃபீஸ், அப்புறம் பஸ்ஸுக்கான ஃபீஸு, அது மீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ், அப்புறம் புக்ஸு, யூனிஃபார்ம் எல்லாம் சேர்த்து அவ்வளோ வந்துடும். அது 9th இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கூல் ஃபீஸ். ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து ரெக்கரிங் டெபாசிட் ஆரம்பிக்கிறதுக்காக மறுபடியும் ஐசிஐசி பேங்க்கில் செக் பண்ணேன். ஸோ இது முடியுது அப்படின்னு நான் இந்த பிப்ரவரி மந்த் பார்க்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் ரெக்கரிங் டெபாசிட் இன் ஐசிஐசிஐ பேங்க்கில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அக்கௌண்ட்டு ஐசிஐசியில் இருக்கிறனால நான் மோஸ்ட்லி எல்லாமே அதில் தான் போடுறேன். மற்றபடி இந்த பேங்க் தான் பெஸ்ட், இதில் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தின்லாம் சொல்ல. இதை விட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிற பேங்க்ஸும் இருக்குது, பட் அதில் எனக்கு அக்கௌண்ட் இல்லை. ஸோ நான் இதிலேயே கன்யூ பண்ணிருக்கேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் மார்ச்சில் ஆரம்பித்தோம் அப்படின்னா 12 மந்த்ஸுக்கு ஆரம்பிக்கும் போது 6.7% காட்டுது. இது வந்து ஒரு அப்டேட்டு. ஆனால் அதுவே எனக்கே ஷாக்காக இருந்தது. இதெல்லாம் நான் பார்த்த உடனே உடனே ஒரு ஆர்டி ஆரம்பிச்சிட்டேன். உடனே ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஆரம்பிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லாமல் நான் ஏதாவது 1 மாதம் பொறுத்து இல்லை 2 மாதம் பொறுத்து சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, ஏன் மேடம் அப்போவே எங்களுக்கு சொல்லியிருந்தா, நாங்களும் போட்டிருப்போம்ல அப்படிம்பீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன், இப்போ ஒரு ஆர்டி நான் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எவ்வளோ மாதத்துக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 15 மாதத்துக்கு ஆரம்பிச்சிருக்கேன். என்ன ரீசன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து 12 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.7%.
அதே 15 மந்த்ஸுக்கு வந்து 7.1% ஜாஸ்தி, 7%க்கு மேலே வட்டின்றது வந்து ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் ரெக்கரிங் டெபாசிட். ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன், பிப்ரவரியிலே ஆரம்பிச்சு விட்டேன். பிப்ரவரியிலே இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் போட்டாச்சு, ஆர்டி ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு 10th வந்துட்டு அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிற மாதிரி நான் அதில் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கோட மொபைல் ஆப்லேயே போயிட்டு ஓப்பன் ஆர்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தனை மாதத்துக்கு, எந்த டேட்டில் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகணும், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த நாளில் உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டென்யூர் 12 மாதம் 15 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்த்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிடும். நீங்கள் இதுக்காக பேங்க்குக்கு போகவே தேவையில்லை, ரொம்ப ஈஸியான மெத்தட். மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே மொபைலில் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிஸ்டர் வந்து தொடர்ந்து எங்கிட்ட ரெக்கரிங் டெபாசிட் மொபைல் ஆப்பில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நீங்கள் போயிட்டு உங்களோட பேங்க் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஏன்னா எனக்கு ஐசிஐசிஐ உங்களுக்கு வேறு பேங்க்காக இருக்கலாம், எல்லா பேங்க்லேயுமே மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கூட உங்கள் பேங்க்கோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த ஆப்பில் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, ஐசிஐசிஐ பேங்க்கில் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு வேணால் நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 10,000 நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ டென்யூர் பார்த்தீங்கன்னா 1 year months date அந்த மாதிரி இருக்கும். 1 year months 3 date வந்து டேஸ் வந்து 00. ஸோ 1 year 3 months நான் செக் பண்ணி பார்த்தப்போ 7.1% காட்டினனால நான் வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இப்போ வந்துட்டு என்னோட புது மந்த்லி இன்கம் ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு எமர்ஜென்சி போஸ்ட்டாக இன்றைக்கி வீடியோ வருது. உங்களால் இப்போ பிப்ரவரி மந்தில் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இப்போ நமக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல முடியும். மேல வந்து இந்த ரெக்கரிங் டெபாசிட் முடிஞ்சிடும், ஜூனில் ஃபுல் அமௌண்ட் வரும், மறுபடியும் ஸ்கூல் ஃபீஸ்க்கு கட்டிடலாம். இதுதான் என்னோட பிளான். சப்போஸ் உங்களால் முடியலன்னா நீங்கள் மேபி மார்ச்சில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் உங்கள் பேங்க்கில் செக் பண்ணிக்கோங்க எத்தனை மாதத்துக்கு வந்து ரெக்கரிங் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. 12 மந்த்ஸுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் 12 மந்த்ஸுக்கு போட்டுக்கோங்க, 15 மந்த்ஸுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் 15 மந்த்ஸுக்கு போடுங்க. நான் எந்த ஒரு சேவிங் ஸ்கீம் புதுசாக ஆரம்பித்தாலுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கூல் ஃபீஸுன்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து என் வீடியோஸ் பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாமல் நான் இந்த மாதிரி ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற மாதிரி ஆனால் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து இது வந்து கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 7.1 வந்து பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு சஜஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இது சேஃபஸ்ட் மெத்தடாக எனக்கு தோணுது. ரொம்ப வருஷமாக ஜீவன் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுலேருந்தே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன், தொடர்ந்து இனியும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வந்து அசலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது, ரொம்ப சேஃபான மெத்தட். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, 7.1% இருந்தது எனக்கு பெரிய விஷயமா தெரியுது, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இது கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட், இதை விட ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் உங்களுக்கு தெரியும், இதை விட பெஸ்ட் ஸ்கீமெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் கன்வியூ பண்ணிக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்டில், இன்னைக்கு தான் ரிசீவ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம், என்கிட்ட வந்து அலுமினியம் இட்லி பாத்திரம் தான் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஹோல் விழுந்துருச்சு சின்னதாக, அதனால தான் இப்போ ரீசெண்டாக விளாக்ஸில் நீங்கள் இட்லியே பார்க்கறது இல்லை. சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த வெப்சைட்டில் வந்து புதுசாக வந்துருந்துச்சு ஆர்டர் பண்ணேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டோப்பே வித் லிட் அப்படின்னு சொல்லியிருந்தது. இது ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் வாங்கணுன்ட்டு, அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்துச்சு, இப்போ தான் மறுபடியும் ஸ்டாக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். ஸோ இந்த 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இட்லி பேன் பற்றி சொல்லிடுறேன். எனக்கு வந்து வெப்சைட்டில் பிக்சரில் பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட்டு தான் இருந்தது, ஆனால் ரிசீவ் பண்ணும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்திருக்கு. ஆனால் எனக்கு கிளாஸ் லிட்டு வேண்டாம், ஏன்னா இட்லியெல்லாம் ரொம்ப ஸ்டீம் ஜாஸ்தியாக வரும், எப்படி கிளாஸ் லிட்டில் குக் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை மேலே மூடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துருச்சு. இண்டஸ் வேலி வெப்சைட்டில் எப்போவுமே ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும், பட் இந்த இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ளை இல்லை, இது வந்து நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாத்திரம். ஸோ நீங்கள் பாத்திர கடையில் வாங்கும்போது எந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்குமோ அந்தளவுக்கு தான் வெயிட் இருக்குது, ரொம்ப ஹெவி அப்படிலாம் இல்லை. அப்புறம் 2 இட்லி தட்டு வந்திருக்கு, அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தட்டு கொடுத்துருக்காங்க, நான் காட்டுறேன். இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா 1 இட்லி தட்டை ஹோல்ட் பண்ணுற மாதிரியான விளிம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விளிம்பில் போயிட்டு இது கரெக்டாக நின்றுக்குது,
ஒரு இட்லி தட்டு. ஸோ ரெண்டுமே சேம் சைஸ் தான், 7 இட்லி ஊற்றலாம் நம்ம எண்ணெய் தடவிட்டு ஊற்றுற மாதிரி. ரெண்டாவது தட்டு பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு மேலே தான் இதை வைக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான விளிம்பு மாதிரி கொடுக்கல. குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இது வந்து நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றனால அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை. ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. மூடி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அது இல்லாமல் இது கூட இன்னும் மூணு தட்டு வந்திருக்கு. ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுற மாதிரியான பிளேட்டு, நம்ம வந்து புட்டு இடியாப்பு செய்கிறது இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தட்டு வந்து ஒன்று தான் வந்திருக்கு, ரெண்டு வரல. அது இல்லாமல் இன்னும் ரெண்டு தட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணுறதுக்கு, இதில் கூட இடியாப்பமும் ஸ்டீம் பண்ணலாம். அப்புறம் வந்து டோக்லான்னு சொல்லுவாங்க அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷு, அதெல்லாம் செய்கிறதுக்கு டோக்லா DHOKLA. நான் அது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, வேணால் செஞ்சு காட்டுறேன். ஸோ இதுக்கு பர்ச்சேஸ் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டோப்பே வித் லிட்டு பற்றி பார்க்கலாம். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டோப்பே பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்துட்டு ப்ரைஸ் நீங்கள் வந்து வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறதில்லன்னு சொல்லி கேட்பீங்க. ஏன் மென்ஷன் பண்ணுறதில்லைனா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ரைஸ் அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க. டக்குன்னு ஒரு டிஸ்கவுண்ட் போட்டுட்டு ஆஃபர் ப்ரைஸ் போடுறாங்க. அதனால தான் வந்து நான் வீடியோவில் வந்து ப்ரைஸ் சொல்கிறதில்ல. அப்புறம் நீங்கள் வந்து கேட்பீங்க வெப்சைட்டில் வேறு ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் வந்து வெப்சைட் வீடியோவில் வந்து வேறு ப்ரைஸ் சொன்னீங்கன்ட்டு. அதனால தான் மென்ஷன் பண்ணல. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் என்னோடய கூப்பன் கோடும் கொடுத்துருப்பேன். நீங்கள் கூப்பன் கோடு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12% டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த வெப்சைட்டில் இருக்கிற டிஸ்கவுண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பண்ணுற அந்த தட்டையும் வச்சு காட்டிடுறேன். இது வந்து ஒரு தட்டு தான் இருக்குது, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டாக அந்த விளிம்பில் போய் நின்றுக்குது, இந்த மாதிரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி அந்த பிளெயினாக இருக்கிற தட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம பார்த்து பிளேஸ் பண்ணணும். ஒன்று வந்து பெருசு, ஒன்று சின்னது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெருசு வச்சிட்டேன். ஸோ ஒன்று வந்து சின்ன சைஸு, சின்ன சைஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடுது, பெருசு வச்சிங்கன்னா உள்ளே போகாது. அதுக்கு மேலே வந்து இதை வச்சிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிக்குது. ஸோ என்னோடய ரிவ்யூவை பார்த்துட்டு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்றனால நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மூணு சைடும் எடுக்கிறதுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹீட்டாக இருக்கும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பார்க்குறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டோப்பே வித் லிட். இது வந்து ரெண்டு கெப்பாசிட்டியில் கிடைக்குது. ஒன்று வந்து 2.2 liters, இன்னொன்று 3.1 liter. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருசு, 3.1 liter வாங்கியிருக்கேன். இது ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். வெளியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், உள்ளேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மிடில் வந்து அலுமினியம் இருக்கும். ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற பாத்திரத்தை நம்ம டேரெக்டாக கேஸ் ஸ்டோவ்லையும் வச்சு சமைக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டோவ்லையும் வச்சு சமைக்கலாம். இண்டக்ஷன் பேஸோட வந்திருக்கு. உள்ளே வந்து மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இதுலேயே வதக்கி இதுலேயே வந்து குக்கிங்கும் பண்ணலாம். அதாவது வதக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அப்புறம் குக் பண்ணுறக்கு ஒரு குக்கர், அது மாதிரி தேவையில்லை. இதிலேயே சாம்பார் செய்யறது, நம்ம குழம்பு, புளி குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி எல்லாமே இதில் சமைக்கலாம்னு சொல்லி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுக்கு வந்து லிட்டும் கொடுத்துருக்காங்க. லிட்டு வந்து ஒரு மாதிரி கான்கேவ் ஷேப்பில் இருக்கிறனால அது நல்லா எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிக்குது. இது நல்லா ஹெவியாக இருக்கு, செம்ம வெயிட்டு. நம்ம பிரியாணியெல்லாம் கூட இதுலேயே தம் போடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இது வந்து 3.1 liters தெரிஞ்சுதான் நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. சைஸ் தெரியணுன்றக்காக உங்களுக்கு வந்து இட்லி பாத்திரம் பக்கத்தில் வச்சு காட்டியிருக்கேன். ரொம்ப பெரிய சைஸு. இது வந்து நம்ம டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜாயின்ட் ஃபேமிலின்ற பட்சத்தில் டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப சின்ன ஃபேமிலி, ஒரு 3-4 பேர் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 2.2 liters வாங்கிக்கிறது தான் நல்லது. நான் வந்து 3.1 liter போட்டுட்டேன். இது வந்து பல்க் குக்கிங் அப்போ மட்டும்தான் இது யூஸ் பண்ண போகிறேன். சாம்பார்லாம் செய்யும் போது நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் செய்கிறதுக்கு, கெஸ்ட் வர டைமில் குக் பண்ணுறதுக்கு தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஜீவன் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கை வீடியோவில் காட்டு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இது வந்து அவன் நேற்று உட்காந்து எழுதுனது. நான் வந்து இப்போ பிக்சர்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவனுக்கு ஒட்டி கொடுத்துருக்கேன். இந்த தடவை ஸ்டிக்கு ஃபைலில் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நான் வந்து இந்த இதை ஃபைல்லேருந்து பேப்பர்ஸை வெளியே எடுத்து காட்டுறேன். இங்கே வா ஜீவன், வா வெளியேடு, நீ எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டு. சோசியல் சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து காட்டுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். வெளியெடுத்துரு பேப்பர்ஸை. ம், இப்படி கொடு. நான் தான் ஒட்டி கொடுத்துருந்தானே பிக்சர்ஸு, நான் தான் பண்ணேன். ம், ஸோ டாபிக் வந்து பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ். அதில் வந்துட்டு எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் ஒட்டியிருக்கோம், எலக்ட்ரிசிட்டிக்கு ஒட்டியிருக்கோம், ரயில்வேஸ், அப்புறம் ரோட்வேஸ், அப்புறம் மெட்ரோ ட்ரெயின்ஸ், வாட்டர் எழுதியிருக்கான். வாட்டர் டேங்க் ஓட்டுறதுக்கு ஸ்பேஸ் விடலை.
ஸோ காலையிலேயே வந்து சோசியல் சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்படி தானே? யார் பண்ணது இது? நீ தான் பண்ணியா? பிக்சர் எடுத்து கட் பண்ணி ஓட்டினது உன் அம்மாவா? சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பம் வித் வறுத்தரைச்ச ஒரு குருமா செய்ய போகிறேன். சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டு. இட்லி, தோசை, சப்பாத்தி, எதுக்கு வேணால் இந்த குருமாவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம வறுத்தரைச்சி செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான பொருட்களை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். 3 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லி எடுத்துருக்கேன், 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா ஸ்டார் அனீஸ் 1 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு அரைச்சி இந்த குருமா செய்ய போகிறோம். கொஞ்சமாக கசகசாவும் ஆட் பண்ணிக்கிறேன். கசகசா வந்து அல்சர் இருக்கவங்களுக்கு நல்லது, நல்லா தூக்கம் வரும். முடிஞ்ச வரைக்கும் வறுத்து அரைக்கிற இந்த மாதிரி ரெசிபீஸில் நீங்கள் கசகசா சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான காஸ்டயான் பேனும் பார்த்திங்கன்னா நான் 2 வாரம் முன்னாடி இண்டஸ் வேலி வெப்சைட்டில் வாங்கினது. இந்த மாதிரி வறுத்தரைக்கிற குழம்பு, சாம்பார், வறுத்தரைச்சி வச்ச சாம்பார், இது எல்லாத்துக்குமே ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ இந்த குருமாக்கு வந்து ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பேனில் வந்து எண்ணெயில் பெரிய வெங்காயம் வதக்கிக்கிறேன். பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து ரைஸுக்கு நல்லாயிருக்கும் இந்த குருமா, அதனால நான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இங்கே வந்து அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு தக்காளி பழம் 2 கட் பண்ணி அதை வதக்கிக்கிறேன். தக்காளி பழம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்காக இதை வந்து மூடி வச்சு நம்ம குக் பண்ணணும். தக்காளி பழம் நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணணும். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிடும். நம்ம சாப்பிடும்போது தக்காளி பழம் வந்து தட்டுப்படக்கூடாது, அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். சப்போஸ் சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து நான் சுடுதண்ணியில் மஞ்சள் தூள் உப்புல போட்டு எடுத்து வச்சுருந்தேன். கூட கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது கூட வேறு என்ன காய்கறிகள் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காய்கறி குருமா வந்து வெஜிடபிள்ஸ் குருமா செய்வோம் சப்பாத்திக்கு, அதுக்கு கூட இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ட்ரையாக இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்திருந்தேன் நம்ம வறுத்ததை. அது கூட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருந்தது. குருமா வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். இது சமைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லு, செம்ம பசியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலையும் ஆட் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஸோ இது செய்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். இந்த குருமா சப்பாத்திக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது கூட கேரட் அண்டு பீன்ஸ் சேர்த்து ஒரு வெஜிடபிள் குருமாவாக செய்யலாம். இல்லை உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவியாகவும் செய்யலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு சமைக்கிறீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி கூட செஞ்சு கொடுக்கலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் கூட பிளான் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ரைஸுக்கு வந்து இந்த குருமா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து இன்னொரு பக்கம் ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து நான் ஆப்ப சுட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும். ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்து க்ரஷ் பண்ணி இதை தூவிக்கலாம். இல்லை கொத்தமல்லி தூளை மட்டும் தூவி இறக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சூப்பரான சாஃப்டான ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான காலிஃப்ளவர் குருமா தான் செஞ்சு கொடுத்தேன். ஜீவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.